வடக்கு கிழக்கு மக்கள் மீது அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் அமைந்துள்ள ரெலோ அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பத்திரிகையாளர்களும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் அந்த வகையிலே அவர்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரதான கருத்தாக நான் இங்கே குறிப்பிடவில்லை. அரசாங்கம் திட்டமிடாத சில காரணங்களால் நாடு மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது என்பதை நாடு விந்தவுமே. வடக்கு கிழக்கிலே இன்னும் இந்த வேக்சின் எங்களுடைய மக்களுக்கு இன்னும் அளிக்கப்படவில்லை என்பது கவலைதான். ஆகவே வடக்கு கிழக்கிலே இத்தவரை இப்பொழுது சொல்கிறார்கள் 50,000 தடுப்பூசிகள் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது. ஆனால் 50,000 போதுமா என்று கேள்வி எழுப்பி உயிரை காப்பதென்று பயண தடைகளை போடுகிற அரசு, பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டுகின்ற அரசு, இன்னும் பொருட்களை வாங்குகின்ற கடைகளை மூடுகின்ற அரசு, மக்களை ஓட்டுக்குள்ளே இருங்கள் என்று உத்தரவு கொடுக்கின்ற அரசு, ஏன் உலக நாடுகள் இன்றைக்கு வெற்றி கொண்ட இந்த வச்சினை போடுவதற்கு முயற்சி எடுக்காமல் இருக்கிறது? எங்களுடைய மக்களுடைய உயிர்கள் மேல் இவர்கள் பந்தயம் வைக்கிறார்கள் போல் தெரிகிறது. இந்த அரசாங்கத்திடம் கஷ்டப்பட்டு துன்பப்படுகின்ற என்ற ஏழை மக்கள் கையேந்தக்கூடாது என்று நினைக்கின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் அது எந்த வழியிலும் அவர்கள் உதவி செய்யட்டும். இந்த அன்றாடம் உழைக்கின்ற அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த உதவியை செய்தோம் என்றால் இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. எங்களுடைய இந்த நாட்டிலே வாழ்வதற்கு உரித்துடைய ஒரு தேசிய இனமான மூன்று இனங்கள், ஒன்று தமிழினம், ஒன்றொன்று மலையக மக்கள் இன்றைக்கு வாழ்கின்ற மலையகம் அல்லது தமிழ் பேசும் முஸ்லீம், இந்த மூன்று தேசிய இனங்களுடைய வாழ்க்கை, தேசிய இனங்களுடைய அந்த வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இலங்கை அரசாங்கம் சைனாவுக்கு காட்டுகின்ற அந்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு இந்த வாழ்கின்ற உரித்துடையவர்கள்